அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நஹமதுஹோ அலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாது கண்ணியத்திற்குரிய நன்மக்களே என்று ஒரு தகவல் என்ற தளத்தில் இணைந்திருக்கும் மேன்மக்களே உங்களது துவானாவை நாடி நல்ல பல தகவல்களை தினந்தோறும் இதில் நான் பதிவிட்டு வருகிறேன் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே ஆட்சி அதிகாரத்தை கேட்டு பெறுகிற பதவியை தேடி அலைகிற பதவி ஆசை பிடித்த பல நபர்கள் நமக்கிடையே இருப்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஆட்சி அதிகாரத்தை கேட்டு பெறுவதும் பதவியை தேடி பிடிப்பதும் பதவியை தேடி அலைவதும் புகழை தேடி அலைவதும் நல்ல மொமீனுக்கு அழகல்ல சிறந்த முஸ்லிமுக்கு அது சிறந்ததல்ல ஏனென்றால் பதவிகளையும் ஆட்சியையும் தேடி அலைவதால் அது கொடுக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு இறைவன் உதவி செய்ய மாட்டான் இவனாக தேடி அந்த பதவியை அடைந்தால் இவனாக தேடி அலைந்தத ஆட்சியை பிடித்தால் அல்லாவினுடைய அருள் வளத்தை உதவியை அவன் அதில் காண முடியாது மாறாக மக்களெல்லாம் சேர்ந்தவனை ஆட்சியாளனாக பதவியாளனாக தேர்வு செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது அவன் அதன் மூலமாக தேர்வு ஆனால் அவனுக்கு அங்கு உதவி செய்யப்படும் அருள் செய்யப்படும் இன்று பார்க்கிறோம் பள்ளிவாசலில் இருந்து நம்முடைய வீடுகள் வரைக்கும் உள்ள எல்லா இடங்களிலும் பதவிக்காக ஆட்சிக்காக அடித்து கொள்ளுகிற ஈமானுடையவர்களை காணும் பொழுது நம்முடைய மனம் வெந்து விடுவதை நாம் உணர முடியும் நல்லோர்களே சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்துர் ரஹ்மான் பின் சமுரா அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா அப்தர் ரஹ்மான் பின் ல அப்துர் ரஹ்மான் ஆட்சி தலைமையை நீங்களாக கேட்க வேண்டாம் நீங்களாக கேட்டு பெறாதீர் நீர் கேட்டு அது உனக்கு கொடுக்கப்பட்டால் அதோடு தனியாக விடப்படுவாய் அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய மாட்டான் அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய மாட்டான் ஒருவேளை நீங்கள் கேட்காமல் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது தொடர்பாக உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு சத்தியம் செய்து அது அல்லாத வேறொன்றை அதைவிட சிறந்ததாக நீங்கள் கருதினால் சிறந்தது எதுவோ அதை செய்துவிட்டு உங்களது சத்தியத்தை முறித்ததற்காக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று நாயகம் செல்லல்லாகோ அலை இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லோர்களே பதவியை கேட்டால் பதவியை கேட்டு பெறக்கூடாது நீங்க கேட்டு பெற்றீங்கன்னா நீங்கள் தனியாக விடப்படுவீங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆட்சி அதிகாரங்கிறது கவர்ச்சியானது தான் அதே நேரத்தில் கடினமான ஒரு பதவி பதவி ஆசையில் ஆட்சி அதிகாரத்தை தேடி அலைஞ்சு கேட்டு பெற்றால் அல்லாவுடைய உதவி கிடைக்காது அதிகார மோகத்திலே சிக்கி தனியாக கிடந்து தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் பதவியை விரும்பாத ஒருவரிடத்தில் அது வலிய கொண்டு வந்து திணிக்கப்படுமேயானால் அல்லாஹு தாலா அவன் சிறப்பான முறையில் பணியாற்றிட அவன் சிறப்பான முறையில் அந்த காரியத்திலே வெற்றி பெற்றிட அல்லாஹு தாலா அங்கு உதவி செய்வான் செல்லதாலே சென்று சொன்னாங்க நீ ஆட்சி பதவியை அடைவதற்கு பேராசைப்படுகிறீர்கள் ஆட்சி பதவி அடைவதற்கு பேராசைப்படுகிறீர்கள் ஆனால் மறுமை நாளில் அதற்காக வருத்தப்படுவீர்கள் பாலூட்ட பாலூட்டுபவை தரும் சுகங்களிலேயே பதவிப்பால் தான் இன்பமானது பாலை மறக்க வைப்பதன் துன்பத்திலேயே பதவிப்பாலை நிறுத்துவதுதான் மோசமானது என்று ரசூலுல்லாஹி செல்லம் சொன்னாங்க அபு அல் அஷரி ரதி அல்லான்னு சொல்லுவார்கள் நானும் என் சமூகத்தாரிலே ரெண்டு பேரும் பெருமானாரிடத்தில் போனோம் என்னோடு வந்த அந்த இருவரில் ஒருவர் எங்களுக்கு பதவி தாருங்கள் அல்லாவின் தூதரே என்று கேட்டார் யாரை சொல்லதான் எங்களுக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டார் மற்றொருவரும் அப்படியே கேட்டார் ரசூல்லாஹ் சொன்னாங்க கேட்பவருக்கும் ஆசைப்படுபவருக்கும் நாம் இந்த பதவியை கொடுக்க மாட்டோம் என்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பதவி ஆசையோ ஆட்சி ஆசையோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையை முன்வைப்போம் அல்லாஹ் எதை நலவாக நாடுகிறானோ அதை செய்வான் இல்லையா பதவி என்பது ஆட்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல நாளில் வெற்றிக்கும் தோல்விக்கும் அது காரணமாக அமையலாம் வெற்றி என்பது நாம் இந்த உலகத்திலே பதவியை வைத்து நடந்து கொள்வதில் இருக்கிறது தோல்வி என்பதும் இந்த உலகத்திலே நாம் பதவியை பெற்று நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது எனவே இது விஷயத்தில் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கிருமை செய்வானாக அலாமலை வரமத்துல வரகாத்து